Next pathinaka sum vandu paakalam pa fixed capital method la sum vandu kuduthirukanga ipo enna na detail vandu two partner vandirukanga Sandhi onnu Sumathi onnu ipo capital on 1st january 2018 vandu Sandhi Sumathi ku 1,80,000 current account 1st january credit side vandu kuduthirukanga 5000 3000 additional capital vandu introduced on 1st june 2018 10000 20000 ipo drawings அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சேலரிஸ் கமிஷன் கொடுத்துட்டாங்க கமிஷன் வந்துட்டு யார் சாந்திக்கு மட்டும் கிடையாது சுமதிக்கு வந்து இருக்குது அதே மாதிரி சேலரி வந்து யாருக்கு இருக்குது சாந்திக்கு இருக்குது சுமதிக்கு வந்து கிடையாது யார் கொடுத்துருக்கோம் அந்த அமௌண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம் கொடுக்காதவங்க அமௌண்ட்டுக்கு டேஷ் வந்து போட்டுக்கலாம் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் டூ அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஒன்று வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டு இப்போ வந்து சம் வந்து பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சம் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு அதில் வந்துட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் நம்மளுக்கு ஃபார்மேட்டில் வந்து பார்த்தோம்ல அப்போ கிரெடிட் சைடு தான் வரும் பை பேலன்ஸ் பிடி எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா சாந்திக்கு எவ்வளோ 1,00,000 அதே மாதிரி சுமதிக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80,000 அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பை பேங்க்கு இங்கே வந்துட்டு சாந்திக்கு வந்து 10,000 அதேமாதிரி இதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20,000 அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு என்ன ஆகும் ஒன்றும் வராது அப்புறம் நம்மளுக்கு டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இப்போ ஃபஸ்ட்டு டேட் போடணும் டேட் என்ன கொடுத்துருக்காங்க 2018 ஜனவரி 1 அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னல் எப்போ கொண்டு வந்தாங்க ஜூன் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்னென்ன லாஸ்ட் இயர் எண்டிங் 2018 டிசம்பர் 31st டு பேலன்ஸ் சிடி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது டோட்டல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 1,10,000 வருது இங்கே 1,10,000 இங்கே எவ்வளோ வருது 1,10,000 அதேமாதிரி இங்கே எவ்வளோ வருதுன்னா 1,00,000 வருது 1,00,000 அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு டேலி பண்ணது ரெண்டுமே ஒன்றா பண்ணும் அப்போ நம்ம எனக்கு சாந்திக்கு வந்து இங்கே எதுவுமே கிடையாது அமௌண்ட் இங்கே எவ்வளோ வருது நம்மளுக்கு 1,10,000 அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 1,00,000 சுமதிக்கு 1,00,000 அதே மாதிரி 1,00,000 இங்கே 1,10,000 அவ்வளோதான் 1,10,000 அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த பேலன்ஸ் சிடி என்ன பண்ணணும் இந்த சைடு வந்து கொண்டு போகணும் பை பேலன்ஸ் பிடி இங்கே 2019 ஜனவரி 1 அப்படின்னு போட்டு பை பேலன்ஸ் பிடின்னு போட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 1,10,000 அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 1,00,000 அவ்வளோதான் சிம்பிளி இந்த பக்கம் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பேலன்ஸு பிடி ஓப்பனிங்குமே அடிஷ்னல் கொண்டு வரோம் அதை ஆட் பண்ணிவிட்டு சிடி வந்து இங்கே கொண்டு வந்து அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க இங்கே வந்து ஓப்பனிங்காக கொண்டு வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு கரண்ட் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பை பேலன்ஸ் பிடி இதுக்கு டேட் வந்து மென்ஷன் வந்து பண்ணலை கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஜனவரி 1st 2018 தான் கொடுத்துருக்காங்க அதுக்கும் 2018 ஜனவரி 1 அவ்வளோதான் இதில் பார்த்தீங்கன்னா பை பேலன்ஸ் பிடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை பேலன்ஸ் பிடி எவ்வளோனாக்கா 5,000 சாந்திக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்கா 5,000 அதேமாதிரி சுமதிக்கு வந்து 3,000 வந்து கொடுத்துருக்காங்க 3,000 அதேமாதிரி பை ப்ராஃபிட் அண்டு லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கனாக்கா சேர் ஆஃப் ப்ராஃபிட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10,000 அதேமாதிரி இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8,000 நெக்ஸ்ட்டு பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்
டோட்டல்னு சொல்லி பார்த்தீங்கனாக்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் 6300. அதே மாதிரி இங்கே 5400. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா டு சேலரி, பை சேலரி, சாரி பை சேலரி, பை சேலரி பார்த்தீங்கனாக்கா எவ்வளோன்னு சொல்லிட்டு 9000. சாந்திக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, 9000 கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கிடையாதுனாக்கா சுமதிக்கு வந்து சேலரி வந்து ப்ரொவைட் வந்து பண்ணல. அடுத்தது பை கமிஷன், பை கமிஷன், கமிஷனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் இதில் சாந்திக்கு வந்து கிடையாது, சுமதிக்கு மட்டும் எவ்வளோ 1200 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ட்ராயிங், இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று டூ ட்ராயிங்ஸு, டூ ட்ராயிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 20,000, இங்கே 20,000, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 13,000, அதே மாதிரி டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500, 300. இப்போ டோட்டலி இங்கே எவ்வளோ இருக்குது 20,500, அதே மாதிரி இங்கே எவ்வளோ இருக்குன்னா 13,300. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இருக்குன்னா இங்கே 30,300 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குனாக்கா 70,600. அப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு வந்து அதிகமாக இருக்குது, டெபிட் சைடு எவ்வளோ இருக்குது கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் வந்து கொண்டு வரணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 30,300, அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 17,600. அப்போ நம்ம 30,300லேருந்து 20,500 வந்து லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 19,800 கிடைக்கும். இப்போ டூ பேலன்ஸ், பேலன்ஸ் சைடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 90,800. நெக்ஸ்ட்டு 17,600லேருந்து 13,600 லெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4,300 வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு, இதுதான் என்னது டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து டேலி வந்து ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 13,600. அப்போ என்ன பண்ணுறது, திருப்பி இந்த சைடு வந்து ஓப்பனிங்கை நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் மந்த் இயருக்குண்டான ஓப்பனிங்காக கொண்டு வரும். இப்போ பை, பை பேலன்ஸ் பிடி, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 9,800, இங்கே 4,300, அவ்வளோதான் சம். இந்த ஃபார்மேட் மட்டும் பாருங்கள், பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சம் வந்து போடுங்க. இதில் டவுட் இருந்தாக்கா கேளுங்க, இதில் ஈஸியாக இருக்கும் சம் போடுறதுக்கு.